வணக்கம் வெல்கம் டு லைஃப் ஃபாரஸ்கோ இப்போ குரு பயிற்சி பலனை மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து கரெக்டாக ஒன் இயர்க்கு நம்ம சொல்லியிருக்கோம் நிறைய பேருக்கு நிறைய கமெண்ட்ஸ் நான் படித்தேன் நீங்கள் என்ன குழப்பிக்கிறீங்கன்னா குரு பயிற்சியில் இப்போ கண்ணீராசிக்கு ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்களே கடகராசிக்கு ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்களே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விருச்சிகரத்துக்கு ரொம்ப நல்லா பலன் வந்திருக்கு ஆனால் மாத பலனை அப்படி இல்லையே அப்படின்னு ஒரு குழப்பம் பண்ணிக்கலாம் நீங்கள் நல்லா தெளிவுபடுத்திடுறேன் குருங்கிறது அவுட் ஆஃப் நைனில் ஒரே ஒரு பிளானெட்டு ஏன் குரு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம் ஏன் சூரிய பெயர்ச்சியை பற்றி பேசலை ஏன் சந்திரனுடைய பயிற்சியை பற்றி பேசலை ஏன் செவ்வாயுடைய பெயர் பற்றி பேசல ஏன் சுக்ரனுக்கு பேசல அவங்களாம் வந்து எவ்ரி மந்த் அவங்க ட்ரான்ஸிட் ஆகிடுவாங்க இப்போ சூரியன்லாம் வந்து மந்த்லி சுக்ரன்னா மந்த்லி செவ்வாய் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸு சந்திரன் ரெண்டே கால நாள் ஒரு ராசியாக கடந்துடுவார் சனி தான் ரெண்டரை வருஷம் தான் சனி சனிப்பெயர்ச்சியை பற்றி பேசுவோம் ராகுக்கு கேது ஒன்றரை வருஷம் குரு ஒரு வருஷம் இதில் வந்து அந்த அந்த டாமினேஷன் வந்து குருவுக்கு வந்து பவர் அதிகம் குரு வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் பிளானட் அவர் எப்போல்லாம் நல்ல ஸ்கோரில் வராரோ அப்போல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு முயற்சி எடுக்க வச்சுருவார் இல்லைன்னா அந்த இண்டிவிஜுவலுக்கு வந்து பெரிய சப்போர்ட் பண்ணுவார் தான் குரு பேயர்ச்சி குரு பேயர்ச்சின்னு சொல்லிகிட்டே இருக்குது இப்போது உங்களுக்கு என்ன கிளாரிட்டி வேணும்னா மே மந்த்துக்கும் மந்த்லி ட்ரான்ஸ்லேட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நான் சொல்லி மே மந்த் குரு பேச்சு நடக்குது அது சில ராசிக்கு ஃபேவராக இருக்கும் ஆனால் அதே மே மாதம் அந்த ராசிக்கு மற்ற பிளானட் சரியாக இல்லாத போது அந்த மந்த்லி ட்ரான்ஸ்லேட்டில் சில பர்டிகுலர் ப்ரிக்ஷனை வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ண சொல்கிறோம் இந்த கிளாரிட்டி தான் ஸோ மந்த்லி ப்ரடிக்ஷன் அப்படிங்கிறது அதாவது மே மாத பலன் அப்படின்னு சொன்னால் அது நைன் பிளானெட்ஸோடைய காம்போவில் வரக்கூடிய ப்ரிடிக்ஷன் அந்த ஒன்பது கோல்களுடைய சாதக பாதகங்களை பற்றி பேசுறது அந்த இடத்துல குரு மட்டும் நல்லாயிருக்கும் அதுதான் நீங்கள் அந்த கிளாரிட்டியை புரிஞ்சு இப்போ குரு மட்டுமே ஒரு விஷயத்தை பண்ணிட முடியுமானா பண்ண முடியாது குரு என்ன பண்ணால் அதோடைய பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் பட் அந்த மாத கோள்கள் மற்ற பிளானட்ஸ்லாம் சப்போர்ட் அதாவது அது எனர்ஜியாக இருந்தால் அது கரெக்டாக பொசிஷனாக இருந்தால் தான் இந்த குருவுடைய அந்த ஆக்டிவேஷனை வந்து அதை அக்செப்ட் பண்ணும் அக்செப்ட் பண்ணி ரிசல்ட்டாக கொடுக்கும் ரிசல்ட் வேணும்னா எல்லாமே நல்லா வரணும் பட் குரு மட்டும் என்ன பண்ணுன்னா அதோடைய எனர்ஜி அது பாஸ் பண்ணணும் இந்த கிளாரிட்டியோடு நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா இந்த கன்ஃபியூஷன் வராது ஸோ நான் எதுலையுமே வந்து மாற்றியோ இல்லை குழப்பையோ உங்களுக்கு பண்ணலை தெளிவாக தான் கொடுக்குறேன் உங்களுக்கு புரிய புரியறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஸோ குருங்கிறது மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் ஒரு சிங்கிள் பிளானடோடைய ட்ரான்சிட் ப்ரடிக்ஷன் மந்த்லி ப்ரொடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து எல்லா கிரகத்துடையோ காம்போவில் கொடுக்கக்கூடிய ப்ரொடிக்ஷன் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த குரு பெயர்ச்சியில் எல்லாருக்கும் வந்து என்னோடய ராசிக்கு சொன்னீங்க அது என் லக்னத்துக்கு பார்க்கணுமா எனக்கு குரு தசை நடக்குதான்னு தெரியல அப்புறம் வந்து என் ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு குழப்பம் இருக்குது நான் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அதை ட்ரை பண்ணுவோம் எப்படி ட்ரை பண்ணுறேன்னா முதல்ல ஒரு ஒரு செட் ஆஃப் நட்சத்திரங்களை நம்ம வந்து ஒன்றா போட்டுட்டு அதுக்கு இந்த குருப்பெயர்ச்சி என்ன பண்ணுவோம் உங்கள் ஜனன நட்சத்திரத்துக்கு இந்த குரு பயிற்சி எப்படி பலனை தரப்போகுது அதை நான் வந்து அந்த தசையோடையும் கனெக்ட் பண்ணுறேன் ராசியோடையும் கனெக்ட் பண்ணுறேன் லக்னத்தோடையும் கனெக்ட் பண்ணுறேன் ப்ளஸ் உங்கள் பர்த் சாட்டு அந்த குரு எங்கே பொசிஷனாக இருக்குன்னு நீங்கள் செல்ஃபாகவே வெரிஃபை பண்ணலாம் செல்ஃபாக வெரிஃபை பண்ண வெரிஃபை பண்ணுறதுக்கு தான் லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் இன் அப்படிங்கிற சைட்டில் ஒரு டீட்டெயில் ஹாரோஸ்கோப்பை க்ளியராக நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்துக்க முடியும் குரு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுமே இப்போ நம்ம எப்படி இதை டீட்டெயிலாக பார்க்குறோன்னா நட்சத்திரங்கள் வகையில் நம்ம பிரிக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்குது நீங்கள் ஏதாவது நட்சத்திரங்களில் பிறந்திருப்பீங்க நம்ம எப்படி பிரிக்கிறோன்னா அஸ்வினி மகம் மூலம் அதாவது கேதுடைய நட்சத்திரங்களுக்கு குரு என்ன பண்ணும் சுக்கரனுடைய நட்சத்திரம் என்ன பரணி பூரம் பூராணம் அது மாதிரி ராகுடைய நட்சத்திரம் என்ன திருவாதிரை சுவாத்தி சதயம் அந்த மாதிரி நட்சத்திரங்களை பிரித்து அதுக்கு ஒரு கிளியராக டீட்டெயிலாக இந்த குரு எப்படி பலன் கொடுக்க போகுது உங்களோட வயதுக்கு ஏற்ப அந்த பலன் எப்படி மேட்ச் ஆகட்டும் நீங்கள் டீட்டில் புரிஞ்சுக்கப் போகிறீங்க அதை பார்ப்போம் இப்போ வந்து நம்ம பார்க்குறது என்னென்னா சூரியனுடைய நட்சத்திரங்களை நீங்கள் பிறந்திருப்பீங்க உதாரணத்துக்கு வந்து கார்த்திகை நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் வந்து ஒரு விஷயம் இருக்குது அதில் ஒரு பாதம் வந்து ஒரு ராசியில் இருக்கும் பாக்கி உள்ள மூன்று பாதங்களும் அடுத்த ராசியில் இருக்கும் கார்த்திகை நட்சத்திரத்துடைய அதே தொடர்ச்சி தொடர்ச்சின்னா அதே சூரியனுடைய நட்சத்திரங்கள்னு சொல்கிறோம் இல்லையா உத்திரம் உத்திராடம் ஸோ கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த ஆறு நட்சத்திரங்களுமே இரண்டு ராசிகளில் கலந்து வரும் அதாவது முதல் பாதம் என்பது சூரியனுடைய நட்ச சூரியனா தலை சூரியனா தலைவன் சூரியனா ராஜா ஸோ சூரியனுடைய நட்சத்திரங்களான கார்த்திகை உத்திரம் உத்திராடம் அப்படிங்கிறது முதல் பாதம் ஒரு ராசியில் இருக்கும் அந்த பேலன்ஸ் த்ரீ மூன்று பாதங்கள் அடுத்த ராசியில் விழுந்துடும் இதை வந்து எப்படி நான் சொல்கிறேன்னா கார்த்திகை நட்சத்திரத்தில் முதல் பாதம் மேஷத்தில் இருப்பீங்க நீங்கள் வந்து கார்த்திகை ராசி நிறைய பேர் குழப்பெல்லாம் வரும் நான் மேஷராசியாக இல்லை ரிஷபராசியானே தெரியல ஸோ முதல் பாதம் மேஷ ராசியில் இருப்பீங்க பேலன்ஸ் மூன்று பாதங்களுக்கு ரெண்டு மூணு நாலு அது ரிஷபராசியில் வருவீங்க அதே மாதிரி உத்தரம் முதல் பாதம் சிம்ம ராசிலையும் இன்னும் பேலன்ஸ் அந்த மூன்று நட்சத்திர பாதங்கள் வந்து கண்ணியில் வருவீங்க உத்ராடம் தனுசு ராசியில் வருவீங்க முதல் பாதம் முதல் பாதம் உத்ராடம் தனுசு பேலன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மகரமில் வரும் அப்போது மேஷம் ரிஷபம் சிம்மம் கன்னி தனுசு மகரம் இப்படி தான் இந்த நட்சத்திரங்கள் பொருந்தது ரைட் இப்போ நீங்கள் சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஜெயனம் ஆயிட்டீங்க முதல்ல உங்கள் வயதை நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கணும் முழுசாக அந்த வீடியோ பாருங்க அப்போ தான் நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் இப்போ குரு பயிற்சி மே மாதம் நமக்கு நடக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் மே இது எப்படி கார்த்திகை நட்சத்திரத்துக்கு பலன் தரும் அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறது இப்போ நீங்கள் மேஷராசி கார்த்திகா இருந்தீங்கன்னா ரெண்டில் குரு ரிஷபராசி கார்த்திகா இருந்தீங்கன்னா ஜென்ம குரு இந்த பக்கம் சிம்மத்துக்கு பத்தில் கன்னிக்கு ஒன்பதில் இந்த பக்கம் தனுசுக்கு ஆறாம் இடம் மகரத்துக்கு அஞ்சாம் இடம் ரைட் ஒன்றுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது ஒன்றுக்கு ஆவரேஜாக இருக்குது ஒன்றுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது ஒன்றுக்கு ஆவரேஜாக இருக்குது அப்படின்ற கல்குலேஷனில் முதல்ல நட்சத்திரத்தை பற்றி புரிஞ்சிக்கிட்டோம் இப்போ குருதசை உங்களுக்கு நடக்குதா நடக்கலையான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க ஒரு சின்ன கேல்குலேஷன் நான் கொடுக்குறேன் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பிறக்கும் பொழுதே கார்த்திகை நட்சத்திரமில் பிறந்திருந்தால் மொத்தமாக சூரிய தசை வந்து ஆறு வருஷம் எல்லோரும் ஆறு வருஷம் அனுபவிக்க முடியாது ஏதாவது இந்த நட்சத்திர பாதங்கள் வயசில் அந்த கேல்குலேஷன் மிஸ் ஆகும் நம்ம என்ன பண்ணலாம் நான்கு வருடங்கள் அப்படின்னு போட்டுப்போம் ஃபோர் இயர்ஸ் நாலு வருஷம் சூரிய தசையை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப் டு ஃபோர் இயர்ஸ் நீங்கள் அனுபவிச்சிங்க வச்சுப்போம் ஃபாலோடு பை சந்திர மகாதிசை பத்து ஆண்டுகள் ஸோ நாலு ப்ளஸ் ஒரு பத்து பதினாலு வயது வரைக்கும் சந்திர தசையில் வாழ்ந்துருப்பீங்க பதினாலுலேருந்து செவ்வாய் திசை வந்துடும் செவ்வாய் வந்து ஃபோர்டீன் டு செவன் இயர்ஸ் மொத்தம் செவ்வாய் திசை இருபத்தோரு வயசு வரைக்கும் செவ்வாய் திசை கரெக்டாக இந்த சூரிய நட்சத்திரத்தை பிறக்கிறவங்கெல்லாம் அந்த டுவெண்ட்டீஸ் இருபதுக்கு இருபதுக்கு மேலே வந்துட்டீங்கன்னா டெஃபனட்டாக நீங்கள் ராகுதஸையை சந்திக்காமல் வர முடியாது ராகுதஸியை சந்திப்பீங்க இருபத்தோரு வயசாக ராகுதையை சந்தித்து பதினெட்டு ஆண்டுகள் ராகு வந்து கொண்டு போகும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது இல்லை நாற்பது வயது வரைக்கும் ஒரு சிலருக்கு அந்த கேல்குலேஷனை பொறுத்து ஸோ தேர்ட்டி நைன் இயர்ஸ் வரைக்கும் இந்த ராகு தசையை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க மெயின் பார்ட் அது லைஃப்பில் ஏன்னா உங்களுக்கு அந்த இருபதுலேருந்து நாற்பது தான் ஜாப் உங்களுடைய மாஸ்டர்ஸ் படிக்கிறது வெளிநாடு அப்புறம் கல்யாண விஷயம் குழந்தை வீடு வாங்கிறது லைஃப்பை செட்டில் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய போராடுவீங்க அப்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த நாற்பதுக்கு மேலே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருதசை வந்துடும் அப்போது சூரியனுடைய நட்சத்திரங்களில் பிறந்தால் கார்த்திகையாக இருக்கலாம் உத்தரமாக இருக்கலாம் உத்திராடமாக இருக்கலாம் அதில் நீங்கள் எடுத்தீங்க அந்த நட்சத்திரம் தான் உங்களுதுன்னா உங்களுக்கு நாற்பதுக்கு மேலே கரெக்டாக குருதசை வரும் இந்த குரு தசை நடக்கும்போது குரு பயிற்சி நடந்ததுன்னா அது தான் கனெக்ட் பண்ணோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குரு பயிற்சி வந்திருக்கு நீங்கள் பிறந்தது கார்த்திகையோ உத்தரமோ உத்திராடமோ அதில் ராசி பிரியும் ராசி பிரியும் போது நீங்கள் மேஷமாக ரிஷபமாக நீங்கள் சிம்மமாக கன்னியாக நீங்கள் தனுசா மகரமா அப்படின்னு பிரிக்கணும் அதில் மேஷத்தில் பிறந்திருந்தால் கன்னியில் பிறந்திருந்தால் மகரமில் பிறந்திருந்தால் அதாவது உத்ராடம் மகரம் உத்தரம் கன்னி கார்த்திகை மேஷம் அப்படி பிறந்திருந்தீங்கன்னா இப்போ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அதிகமான சாதகமாக இருக்குது அப்படின்னு ஒரு பாயிண்டில் வச்சுப்போம் வயது நாற்பதுக்கு மேலே இருக்கணும் ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஏன்னா பதினாறு வருஷம் குருதசை இப்போ சில பேருக்கு நிறைய டவுட் வரும் நான் நாற்பதுக்குள்ளே இருக்கேன் என் வயசு இருபது பதினஞ்சு இருபத்தஞ்சு இல்லை முப்பத்தஞ்சு எனக்கு இந்த குருதசை ஒன்றும் பண்ணாதா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி முதல்ல குருதர்சை நடந்தால் என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன் ஸோ ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி சிக்ஸ் குருதர்சை நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன நினைப்பீங்க நான் மேஷராசி கார்த்திகை நட்சத்திரம் ஃபஸ்ட்டு பாதம் இன்னொரு பக்கம் கன்னீராசி உத்திர உத்திரம் நட்சத்திரம் எனக்கு வந்து பாதம் ரெண்டு மூணு நாலு அப்போ எல்லாரும் ரொம்ப வெயிட் பண்ணுவீங்க குரு குரு தசையும் நடக்குது இந்த குரு பயிற்சியும் பாசிட்டிவாக இருக்குது நம்ம கண்டிப்பாக ஃபேவராக இருக்கும்னு நினைப்பீங்க கரெக்டு இந்த பக்கம் மகர ராசி ஏழு ரஷனியும் விலக போது குரு பார்வையும் வந்திருக்கு நமக்கு ரொம்ப நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க இது அக்யூரேட்டாக பழிக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இன்னொரு கால்குலேஷன் இருக்குது அது என்ன அப்படின்னா உங்களுடைய தசை குருவாக இருக்குது உங்கள் லக்னம் என்னவாக இருக்குது அதை நீங்கள் என்றைக்காவது செக் பண்ணி பார்த்தீங்களா அதை கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறோம் அப்போது அந்த லக்னம் என்னவாக இருக்கணுன்னா ஆறு லக்னங்களுக்கு தான் குரு வந்து யோகக்காரனாக வரார் எந்த ஆறு லக்னத்துக்கு குரு யோக யோகக்காரனாக வரார்னா மேஷ லக்னம் கடக லக்னம் சிம்ம லக்னம் விருச்சிக லக்னம் அதுக்கடுத்தது தனுசு லக்னம் அதுக்கடுத்து கடைசியாக மீன லக்னம் இந்த ஆறு லக்னத்தில் பிறந்திருந்தால் தான் குரு யோகக்காரனாக வருவார் அப்போ தான் இந்த தசை உங்களுக்கு சாதகமாக மாறும் அதுலேயும் இன்னொரு சப்ஜெக்ட் இருக்குது அது என்னென்னா சரி இந்த ஆறு லக்னத்தில் பிறந்துட்டிங்க குருவுடைய பொசிஷன் இருக்குல்ல அது ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல திக் பலம் அடைஞ்சிருக்கலாம் செகண்ட் ஹவுஸ்ல கூட இருக்கலாம் நாலில் கூட இருக்கலாம் அஞ்சு ஏழு ஒன்பது பத்து பரவாயில்ல பதினொன்று ஒருவேளை குரு மறைஞ்சிருந்தாருன்னா பன்னெண்டு எட்டு ஆறு மூணு இதெல்லாம் ஸ்தான பலங்கள் கிடையாது அப்படி இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அந்த குரு தசை பெருசாக ஃபேவராக இல்லை சம்டைம்ஸ் சில பேருக்கு நான் இந்த ஆறு லக்னம் கிடையாது ஆப்போசிட்ல இருக்கிற ஆறு லக்னத்தில் பிறந்தேன் மிதன லக்னம் கன்னி லக்னம் ரிஷப லக்னம் துலாம் லக்னம் இல்லை மகர கும்ப லக்னங்கள் இதுக்கெல்லாம் உங்கள் குரு வேலை செய்யாதன்னா அதுக்கும் செய்யும் அதுலேயும் பிறந்து ஒருவேளை குரு வந்து விசித்திரமான சில யோகங்கள்லாம் தருவார் அப்படிலாம் கொடுத்துட்டாருன்னா அதுவும் வேலை செய்யும் பட் இந்த ஆறு தான் யோகா யோகாக்காரனாக வர்றார் அப்போ நாற்பதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு குரு தசை நடக்கும் குரு ஆறு லக்னங்களை சேர்ந்துருந்து பிறவி ஜாதகத்துலேயே குரு பலம் பெற்றிருந்தார் ஏன்னா பிறவி ஜாதகத்தை பார்க்கும்போதே தெரியும் குரு சூப்பராக இருக்கார் அம்சமாக இருக்காருன்னு சின்ன வயசுலேயே சொல்லிவிடுவாங்க ஜாதகத்தை யாராவது பார்த்துருந்தாங்கன்னா குருதசை வந்தால் சுப் பிரமாதமாக இருப்பீங்க ஏன்னா ஃபார்ட்டியில் குருதசை வந்து பெரிய ப்ளஸ்ஸு கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஏன் ப்ளஸ்ஸுனால் இந்த நாற்பதுலேருந்து ஐம்பத்தாறு வந்து முக்கியமான முடிவுகளில் வந்து நீங்கள் எடுப்பீங்க லைஃப்பை வந்து நீங்கள் வந்து பொருளாதார ரீதியாகவும் சரி ஃபேமிலி மேட்டர்ஸில் குழந்தைங்க குழந்தைங்களுடைய முடிவு பேரண்ட்ஸை பார்த்துக்கிறது உங்களுடைய லைஃப்பை வந்து ஃப்யூச்சரில் பிளான் பண்ணுறது எல்லாமே இந்த நாற்பதுலேருந்து ஐம்பத்தாறு பெரிய முக்கியமான ஒரு ஏரியா ஹெல்த்து ஸோ அப்படி அது கரெக்டாக அமைஞ்சிருச்சுன்னா நீங்கள் பெரிய பாக்கியசாலி சரி இப்போ குரு தசை இல்லாதவங்களாம் நீங்கள் ஒரு ஐம்பத்தாறு வயசுக்கு மேலே இருப்பீங்க இல்லை அறுபது வயசுக்கு மேலே இருப்பீங்க இந்த பக்கம் நீங்கள் நான் சொன்ன மாதிரி நாற்பது வயசுக்குள்ளே இருக்கீங்க குரு தசை கிடையாது அப்போது ஒரு யூஸும் கிடையாதா இந்த ட்ரான்சிட் வந்து இப்போ அலனே கிடையாது வேஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது ஒருவேளை புக்திநாதனாக குரு இருந்தாருன்னா புக்திநாதன்னா என்ன உங்களுக்கு நடக்கிற திசை ஒருவேளை குரு தசை இல்லை ஆனால் ராகு தசை நடக்குதுன்னு வச்சுப்போம் ராகு திசையில் ராகு புத்தி நடக்கும் குரு புத்தி நடக்கும் சனி புத்தி நடக்கும் புதன் புத்தி நடக்கும் எல்லாமே ஸ்பிளிட்டு அந்த தசை வந்து மொத்தம் பதினெட்டு வருஷம் அதில் இந்த இது ஸ்ட்ரிட் ஆகும் அப்போ குரு புத்தி கிட்டத்தட்ட ரெண்டே ரெண்டரை வருஷத்துலேருந்து ரெண்டே முக்கால் வருஷத்துக்கு அதோடைய பார்ட் ப்ளே பண்ணும் இப்போ குருவுடைய ட்ரான்ஸ்லிட்டியோ ஒன் இயர் தான் ரெண்டே முக்கால் வருஷம் புத்தி நடந்ததுன்னா அதுவும் இதுவும் சிங்க் ஆகும் அப்படி சிங்க் ஆச்சுன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் பலன் தரும் உங்களுடைய அந்த ராசியுடைய ட்ரான்சிட்டியை ஃபிஃப்டி பர்சன்ட் பலன் தரும் சரி புத்தியும் இல்லை தசையும் நடக்கலை அப்போ ஒன்றுமே நடக்காதா அப்படின்னு இன்னொரு கேள்வி வரும் உங்களுக்கு அப்படி ஒருவேளை அந்த சிந்தனை இருந்ததுன்னா ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்திலேயே குரு நல்லா இருக்காரு ஆனால் தசா புத்தி நடக்கலை அப்படின்னா டுவெண்ட்டி பர்சன்ட் பலன் தரும் இருபது பர்சன்ட் உங்களுக்கு பலன் தரும் இப்படி தான் அந்த பலன் நீங்கள் பொருத்திக்க முடியுமே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி குரு பயிற்சி நடந்த உடனே நான் சொன்ன எல்லா ராசிகளுக்குமே அப்படியே அக்யூரட்டாக அந்த பலன் வந்து வாரி வாரி பலன் தருமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தசா புக்திகளை பொருந்திருக்கா உங்கள் சுய ஜாதகத்துக்கு யோகக்காரனாக வந்திருக்காரா ஜ நேட்டல் சாட் அதாவது உங்கள் பேர்த் சார்ட் ஆரோஸ்கோப்பில் வந்து குரு வந்து பலமாக இருக்காரா அதெல்லாம் பொறுத்து தான் இந்த டிரான்சிட் எந்த மாதிரியான ரிசல்ட்டை கொடுக்கும்னு நம்ம பார்க்க முடியும் அதுலேயும் மேஷ ராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டில் குரு அற்புதமான பலன்கள் அதுவே ராசியாக இருந்தால் பரவாயில்ல சுமாரான பலன்கள் அதுவே நீங்கள் கன்னி ராசியாக இருக்கீங்க உத்ராட உத்தரம் நட்சத்திரத்தில் கண்ணியில் பிறந்திருக்கீங்க ஒரு நல்ல பலன் இருக்குது அதுவே நீங்கள் சிம்மம் இருந்தீங்கன்னா ஆவரேஜ் தான் இந்த பக்கம் தனுசு ஆவரேஜான பலன் தான் உத்ராடத்துக்கு ஆனால் மகரம் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலன் இருக்குது அப்படி தான் நம்ம புரிதலோடு பார்க்கணும் ஸோ இந்த கிளாரிட்டிக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன் அதனால் ஒரு குழப்பத்தோடு புரிஞ்சிக்காமல் இன்னும் நீங்கள் தெளிவாக சுயமாக உங்கள் ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதில் உள்ள தசாபுத்தியை கால்குலேட் பண்ணி குரு பலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை புரிஞ்சுங்க ஸோ டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க தேங்க்யூ இப்போ நீங்கள் வந்து இந்த குரு பயிற்சியை வந்து ஒரு டீட்டெயிலாக பார்த்தீங்க ஸோ உங்களுக்கு என்ன புரிதலோடு இருப்பீங்கன்னா நீங்கள் பிரதம் நட்சத்திரத்தை வச்சு நீங்கள் ஈஸியாக கணிச்சிடலாம் ஏன்னா எல்லோரும் குரு பயிற்சின்னு சொல்லுவாங்க சனிப்பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க ராகுகேது பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க பட் அது உங்களுக்கு எவ்வளோ தூரம் அது கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஏன்னா இதோடய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பேர்த் சாட்டில் யோகமாக இருந்ததுன்னா ஒரு வேளை அது உங்களுக்கு தசாபுத்தி நடத்துலனால கூட யோகமாக இருந்ததுன்னா அந்த லக்கை வந்து ஆக்டிவேட் பண்ணும் ஒரு வேளை தோஷமாக இருக்குது அப்படின்னா அந்த தோஷத்தை கூட அது வேலை செய்யும் அதுக்கு தான் ஒவ்வொரு முறையும் உங்கள் பர்சனல் சார்ட்டை பேர்த் சாட்டை நீங்கள் கிளியராக பாருங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் ஒரு ஒரு பிளானட்டும் எந்தெந்த பொசிஷனில் இருக்குது அது யாரோட சேர்ந்துருக்கு என்ன ஸ்டாரில் பொசிஷனாக இருக்குது முதல்ல அந்த இருபத்தேழு நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இருபத்தேழு நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒன்பது கோள்கள் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் என்ன அந்த ஸ்டார்ஸை பற்றியாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் நான் ஸ்டார் வீடியோஸையும் நான் தனியாக டீட்டெயிலாக பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு வீடியோவும் இருபது நிமிஷம் போகும் ஸோ இதை பார்க்க பார்க்க உங்களுக்கு வந்து அந்த அந்த நட்சத்திரத்துடைய பலன் என்ன அப்படிங்கிறத புரியும் உங்கள் ஜனன கால நட்சத்திரத்துடைய பலனையும் நீங்கள் பார்த்துடலாம் ப்ளஸ் நிறைய குரு பேர்ஸ்லாம் நீங்கள் வந்து முன்னாடி பண்ணதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ண ஒரு டீட்டெயில் உங்களுக்கு புரியும் ப்ளஸ் நியூமனாலஜி வீடியோஸும் நிறைய கொடுத்துருக்கோம் அப்புறம் லேர்ன் ஆஸ்ட்ரோவில் முதல்ல ஆஸ்ட்ரலஜி வந்து நீங்கள் வந்து அந்த ஆரோஸ்கோப்பை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தானே ஆரோஸ்கோப் நீங்கள் ரீட் பண்ண வேண்டாம் ஆரோஸ்கோப்பை நீங்கள் வந்து படிக்க தேவையில்லை பட் உங்கள் சார்ட்டை நீங்கள் பார்த்து புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இல்லையா ஸ்தானங்கள்னா என்ன கேந்திரம்னா என்ன கோணம்னா என்ன தசானா என்ன புத்தினா என்ன நட்சத்திரம்னா என்ன அந்த ராசி மண்டலம் என்ன இதை பற்றின புரிதலுக்காக தான் நான் லேர்ன் ஆஸ்ட்ரோவில் ஒரு கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பிளஸ் லெவல்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம் அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்க்க பார்க்க ஒரு பழகிடும் அடுத்து வாஸ்து நிறைய பேர் வந்து வீடு கட்டும் போது வீடு வந்து பிளான் போட்டோம் பட் சரியாக வரல வாஸ்து சரியில்லை இந்த வாடகை வீடு ராசி இல்லை இந்த சொந்த வீடு ராசி இல்லை இந்த வீடு மூவ் பண்ண பிறகு தான் இப்படி இருக்குது அதெல்லாம் நிறைய குறைகளை சொல்கிறாங்க ஸோ அதுக்கும் லேர்ன் வாஸ்துங்கிறதையும் நம்ம பண்ணி பண்ணியிருக்கோம் இப்போ இந்த குரூப் பெயர்ச்சை ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சு தெளிஞ்சு புரிஞ்சுங்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன் இஸ் பை ஃப்ரம் ஷங்கர் நாராயண் வணக்கம்